ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐடி மேனேஜ்மெண்ட் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எந்த டைமில் போய் நம்ம மீன் பிடிக்கலாம் ஸோ அதை பற்றி தான் சொல்ல போகிறோம் ஸோ அது தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து டைட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும் டைட்லேயே வந்து ரெண்டு விதமான டைட்ஸ் இருக்குது ஹை டைட் லோ டைடு ஸோ நிறைய டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தண்ணி வந்து டக்குன்னு கம்மி ஆகும் டக்குன்னு தண்ணி ஏறும் ஸோ இதுக்கு தான் அந்த டைட்ஸ் தான் இந்த டைட்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஏழு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் ஸோ இப்போ லோ டைட் வந்து ஏழு மணிக்கு வந்துச்சுன்னா அடுத்தது ஹை டைட் வந்து ஒரு ஏழு மணி நேரத்தில் மாறும் ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து எப்படி மீன் பிடிக்கிறது எந்த டைமில் மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதோட அட்வான்டேஜ் என்னன்னா மற்ற டைம்லேயும் மீன் மாட்டோம் ஆனால் இந்த டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு மாட்டுறத விட இன்னும் ஒரு முப்பது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா அதிகமாக ஸ்ட்ரைக் இருக்கும் ஸோ இந்த வீடியோ அப்படியே ஃபுல்லாக பா பாருங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் ஸோ இந்த டைட்ஸ் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா இதுக்கு வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இருக்குது ஸோ அந்த அப்ளிகேஷன் பற்றி நம்ம சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஹை ஹைடைடு டைடு ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மொபைல் ஆப் இருக்குது ஸோ இது அந்த ஆப் பேர் என்னதுன்னா டைட்ஸ் நியர் மீ ஸோ இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா டைடு பற்றியும் சொல்லும் அப்புறமா வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் பற்றி சொல்லும் ஸோ இந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஐஓஎஸ்லேயும் இருக்குது அப்புறம் ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது ரெண்டுத்துலேயும் ஃப்ரீ வருஷன் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா சன் ரைஸ் ஆகிறது சன் செட் ஆகிறது அப்புறம் டைட் பற்றி எல்லாமே இருக்கும் ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா டெய்லியும் டைட் பற்றியும் இருக்கும் அந்த வீக் ஃபுல்லாக எப்படி டைட் வந்து எந்த டைமில் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு அலோ யூஸிங் ஆப் சொல்லிட்டு செட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அது வந்து நம்மளோட லொக்கேஷன் டிடெக்ட் பண்ணி அது வந்து எந்த லொக்கேஷனுக்கு இருக்கோ அது மாதிரி போகணும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் வந்து சென்னை பாண்டிச்சேரி காமிக்குது ஸோ நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது சென்னை ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹை டைட் பற்றி பார்த்துடலாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு லோ டைட் பற்றி பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்னா த்ரீ ஹவர்ஸ் அண்டு த்ரீ மினிட்ஸ் அகோன்னு சொல்லிட்டு ஸோ ஏழு மணி ஏழரை மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஹை டைடு ஸோ நம்ம எப்போ வந்து நல்லா மீன் நல்லா அடிக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே ஹை டைட்டில் தான் நல்லா மீன் அடிக்கும் ஸோ நீங்கள் வீக்லி இருக்குல்ல அதுக்கு போய்க்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பத்தி ரெண்டு இருக்குது ஸோ ஒன்று ரெண்டு வந்து நைட்டு நைட்டு ஒன்று ரெண்டு அப்போ வந்து லோ டைட் இருந்திருக்கு இன்றைக்கி இது ஸோ அப்புறமா வந்து ஹை டைட் திருப்பியும் எப்பா இருக்குன்னா காலையில் ஏழு ஏழரை மணிக்கு திருப்பியும் ஹை டைட் ஆகிருக்கு திருப்பியும் லோ டைட் பார்த்திங்கன்னா மதியானம் வந்து ஒரு ஒரு மணிக்கு வந்து லோ டைட் ஆயிருக்கு ஸோ திருப்பி நைட்டு பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு பத்து மணி ஏழு நிமிஷத்தில் வந்து ஹை டைட் ஆகிருக்கு ஸோ இது எல்லாமே ரயில்வே டைமில் இருக்கும் ஸோ அதால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஸோ சப்போஸ் இருபதுனா பத்து பத்து பிஎம் பத்து நைட் நைட்டு பத்து மணின்னு அர்த்தம் ஸோ இதில் எந்த டைம் வந்து நம்ம பெஸ்ட்டான டைம்னு பார்த்தீங்கன்னா ஹை டைட் தான் ஸோ ஹை டைடில் கரெக்டாக எப்போ மீன் நம்ம நல்லா அடிக்க ஆரம்பிக்கணும் ஹை டைட் ஸ்டார்ட் ஆகுது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஹை டைட் ஏழரை மணிக்கு ஆரம்பிக்குது காலையில் ஸோ அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணுனா ஒரு ஏழு மணி இல்லை ஒரு ஆறு நாற்பத்தஞ்சிக்கு நீங்கள் மீன் பிடிக்க ஆரம்பித்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அடிக்கும் மீன் ஏன்னா டைட் அதிகமாகும் போது தண்ணி உங்களுக்கு ஏற ஆரம்பிக்கும் உள்ள ஸோ என்னென்னா பெரிய மீனுக்கு எல்லாமே உள்ளே வர ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு மீன் வந்து நல்லா கட கடனை அடிக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் அந்த டைமில் பெய்ஸும் வந்து நிறையா வந்து பெய்னா சின்ன சின்ன மீனுங்க ஸோ அதுங்களும் நிறையா மேய் ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து பெரிய மீன்களும் நிறையா உள்ளே வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து சூப்பராக மீன் அடிக்கும் நான் இப்போ சொல்கிறது வந்து எதுக்கு அப்ளிகபிள்னா ஜெட்டிஸு அப்புறமா வந்து இந்த பில்லர்ஸு பியர்ஸு ஸோ அது மாதிரி இடத்துலலாம் இது வந்து அப்ளிகபிள் ஸோ அதே நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பத்து மணிக்கு திருப்பி ஹைட் ஹைடைட் ஆரம்பிக்குது ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஒரு நைன் ஃபிஃப்டின் நைன் ஓ கிளாக்லேருந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டைடு ஏறிட்டு பத்து மணிக்கு ஃபுல்லாக டைடு ஏறிடும் டைடு ஏறிச்சின்னா தண்ணி ஏறிவிடும் ஃபுல்லாக தண்ணி ஏறிச்சின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த டைமில் என்னென்ன மீன்லாம் வர ஆரம்பிக்கணும் பாறை கொடுவா எல்லாம் ஷீலா இது மாதிரி பெரிய பெரிய மீன்கள்லாம் வர ஆரம்பிக்கணும் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் ஜெட்டிஸ் ஓரத்துலேருந்து கார்னர் எல்லா இடத்துலையும் மீன் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த பத்து ஏழு ஏழு டைமில் வந்து உங்களுக்கு மீன் உள்ளே வந்திருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹைட் டைட் பற்றி சொல்லிட்டேன் நீங்கள் லோ டைடில் மீன் மாட்டாதா அந்த டைமில் மீன் பிடிக்க முடியாதான்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ லோ டைட்லேயும் மீன் மாட்டோம் என்னன்னா அந்த டைமில் வந்து கடல் அந்த இருக்கிற தண்ணி வந்து உள்ளே போக ஆரம்பிக்கும் ஸோ மீனுங்கள்லாம் உள்ளே போக ஆரம்பிக்கும் ஸோ வெயிட் எல்லாம் எங்கே போகணும்னா நீங்கள் ஜெட்டிஸ் இருந்து பிடிக்கிறதுனா ஜெட்டீஸோட எஜ்ஜு அது மாதிரி இடத்துலேருந்து பிடிக்கலாம் ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் நான் இந்த இடத்துல வந்து லோ டைட்டில் பிடிக்கலாம் இந்த இடத்துல ஹை டைட்டில் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்றைக்கு மட்டும் இல்லாமல் டைடு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் அப்புறம் அந்த வீக் ஃபுல்லாக கூட இருக்கும் இதுக்கு எப்படி ஒரு டைடு மாறுதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம மீன் பிடிக்கிறதுல ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்னென்னா நம்ம டைடும் பார்த்து தான் போகணும் ஸோ டைடு நம்மளுக்கு எப்பயுமே ஹை டைடில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் நிறையா அடிக்கும் ஸோ நார்மல் டைமில் போடுறதுனால எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஐம்பது மீன் வந்து பிடிக்கிறீங்கன்னா அதே வந்து ஹை டைடில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு மீன் அட்லீஸ்ட் பிடிக்கலாம் ஒரு எண்பது மீனாக பிடிக்கலாம் நிறைய சான்சஸ் இருக்குது மீன் அடிக்கிறதுக்கு அதுவும் பெரிய மீன் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதால் நீங்கள் அடுத்த தடவை போகிறதா இருந்தால் டைடியும் செக் பண்ணிக்கோங்க சும்மா ஒரு ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் டைடியும் செக் பண்ணிக்கோங்க டைட் செக் பண்ணிட்டு போகிறதுனால உங்களுக்கு இன்னும் ஒரு அட்வான்டேஜும் இருக்கும் ஸோ இதில் மேப்பு கூட இருக்குது ஆனால் இது எனக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல சும்மா ஒரு நார்மல் மேப் மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்லி இந்த டேப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த சன்ரைஸ் சன்செட் கூட இருக்குது ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி டைம்லாம் உங்களுக்கு வந்து கடல் நார்மல் டைமோட ரொம்ப ரஃபாக இருக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஹை டைட்லாம் இருந்தால் ரொம்ப ரஃபாகவே இருக்கும் கடல் நீங்கள் காசு பண்ணும்போது கூட நிறையா வெயிட் எல்லாம் கட்டி தான் காசு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா இது ஒரு காசுமேடு ஜட்டி கூகுள் மேப்ஸோட ஒரு இமேஜ் ஸோ அதுலேருந்து எடுத்துருக்கேன் இப்போ டைட்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஷோர்லேருந்து தண்ணி உள்ளே போக ஆரம்பிக்கும் ஸோ உள்ளே போகிற டைமில் நம்ம எங்கேருந்து காசு பண்ணால் ஜட்டியில் நல்லா அடிக்கும் அதுதான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ இப்போ லோ டைட்லனால என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து இந்த பெயிட்ஸில் என்ன ஆகணும் சின்ன சின்ன மீன்கள் என்ன ஆகணும் ஃப்ரெண்ட்டில் போய்டும் ஏன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த கல்லுங்கிட்டலாம் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால தண்ணி உள்ளே போகிறதுனால நம்ம பெய் எல்லாம் மூவ் ஆகி அந்த ஜெட்டியோட என் எஜ்ஜில் ஜெட்டியோட அந்த சைடில் அங்கே போய் கரெக்டாக நின்றுவோம் இப்போ எக்ஸாம்பிள் மார்க் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா அந்த க்ரீன் கலரில் ஸோ அங்கே பெயிட்ஸ்லாம் அங்கே போயிடும் ஸோ பார்த்திங்கன்னா பெரிய மீன் வந்திருந்தால் கூட அந்த இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கோம் தவிர நம்மளுக்கு உள்ளே வராது ஏன்னா தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால பெயிட்ஸ்லாம் வந்து அங்கே உள்ளே போயிடும் அதால் வந்து உள்ளே வராது நீங்கள் வந்து ஹைட் டைட்டில் தான் எப்போயுமே தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெரிய மீன்கள்லாம் அந்த ஓரமாக அந்த பெயிட்லாம் வந்து நிறைய இந்த இடத்துல மேய்கிறதுனால எல்லாமே வந்து உள்ளே அந்த உள்ளே சைடில் எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்ஸு நீங்கள் லோ டைட் அப்போ வந்து நீங்கள் வந்து நடுவில் இருந்தாலும் நீங்கள் காசு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக எதுவுமே ஸ்ட்ரைக் இருக்காது ஸோ அதால் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் எஜ்ஜில் போய்ட்டு நீங்கள் காசு பண்ணிங்கன்னா பார்ப்பஸ் யூஸ் பண்ணிங்கன்னால் இன்னும் ஓரளவு ஸ்ட்ரைக் இருக்கும் லோ டைட்டில் இதுவே ஹை டைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் லோ டைடோட ஸோ தண்ணியெல்லாம் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும் ஸோ என்னென்னா பெரிய மீன் சின்ன சின்ன குட்டி மீன்ங்க எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த க அந்த கல்லு ஓரமாக எல்லாருமே தண்ணி ஏறுறதுனால ஆட்டோமேட்டிக்காக உள்ளார வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஜெட்டிஸ்லேருந்து எந்த இடத்துல காசு பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரைக் இருக்கும் ஸோ முக்கியமாக வந்து நடுவில் அந்த அந்த டைம்லாம் நின்றுக்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் காசு பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்ட்ரைக் அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பெயிட்ஸ்லாம் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்திருக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் எப்போயுமே ஹை டைடில் வந்து உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது மீன் ஸ்ட்ரைக் அதிகமாக இருக்கிறதுக்கு ஸோ அதனால் எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு டைட்ஸை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போக ஆரம்பிங்க ஸோ சப்போஸ் ஒரு எட்டு மணிக்கு போகிறீங்கன்னா டைடு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க டைடு வந்து ஒரு ஏழு மணிக்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு ஆறரை மணிக்கு ஒரு ஆறு மணிக்கு கரெக்டாக அந்த டைமில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடகன்னு மீன் பிடிச்சிட்டு வந்துடலாம் மாதிரி பெரிய மீன் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இது வந்து ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு இதை நான் எப்படி சொல்கிறேன்னா இந்த ரெண்டு டைலில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் லோ டைலே ட்ரை பண்ணியிருக்கேன் ஹை டைடிலேயும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ லோ டைலில் வந்து எனக்கு பெருசாக அந்த ஓரமாக அந்த நடுவில் இருந்து போட்டால் கூட உங்களுக்கு ஸ்ட்ரைக் எதுவுமே இருக்காது அதே வந்து நீங்கள் ஹை டைட் டைமில் போட்டின்னு வச்சுக்கோங்களேன் நார்மல் லூர் அடிச்சாலோ இல்லை ஒரு லைவ் வெயிட் போட்டாலும் உங்களுக்கு டப்பு டப்பு டப்புன்னு மீன் எடுக்கும் ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு எப்போயுமே ஹை டைட் இருக்கிற டைமில் போங்க ஸோ உங்களுக்கு வந்து மீன் ஸ்ட்ரைக் அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஈஸியாக மீன் பிடிக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிக்கணும் அவசியம் இல்லை ஸோ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்டு ஃபிஷிங் வீடியோஸ் பார்க்கணும் இந்த சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்